வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 இல்லை 2000 என்று கூட்டுறவுத்துறை வெளியிட்ட ஒரு முக்கிய தகவல் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மத்த மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தீபாவளி பண்டிகை சமீபத்தில் முடிந்ததை அடுத்து மக்கள் அனைவரும் தற்போது ஜனவரி மாதம் வரவுள்ள பொங்கல் திருநாளை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி ஒவ்வொரு மாநில அரசானது பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பை பொதுமக்களுக்கு வழங்குவது வழக்கம். இதற்கான பணிகள் டிசம்பர் மாதம் தொடங்கும் நிலையில் இது குறித்து அறிவிப்பு இதுவரையில் வெளியாகாமல் இருந்தது. இந்த நிலையில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதாவது, அடுத்த வருடம் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளதால் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வரும் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 வழங்குவது தொடர்ந்து தமிழக அரசு பரிசீலனைத்து வருகிறது. இதனால் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் என்று பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்தார். ஸோ கூடிய விரைவில் ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது, அதுவரை காத்திருப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இ-நியூஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மத்தம் மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.